அப்போ அதில் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எதை விதைக்கணும், உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை ஜனங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் விதையுங்கள். அதாவது இயேசு அப்படிங்கிற பேரை, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கணுங்கிறத அமையுங்க. முதல்ல அவருடைய இருதயத்தில் ஆழமாய் விதையுங்கள். அப்போது உங்கள் தேசத்தில் கங்கணம் கட்டி கொண்டு வந்த சவுல்கள் பவுல்களாக மாறுகிறதையும். இது ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம். முதல்ல வந்து உங்களை எதிர்த்து வந்தவர்களை நான் துரத்துவேன், துரட போடுவேன், ஓட வைப்பேன்னு சொன்னார். இந்த இயேசு என்ற அந்த லைட்டை இருதயங்கள் ஆழமாக நீங்கள் வந்து விதைக்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தீமை செய்ய வந்தவன், அவன் வந்து ஒரு சவுல் எப்படி வந்து தீமை செய்ய வந்த ஒரு பவுலா மாறினாரோ, ரட்சிக்கப்பட்டுறாங்க, அது மாதிரி அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா மாறிடுவான். சரி சரி, ஆமா, பெரிய வாக்கு தத்துவம். அப்போ நமக்கு வந்து ஒருவன் வந்து நம்ம எதிர்த்து வந்தவன் துரத்துண்டு ஓடுறதை விட, எதிர்த்து வந்தவன் நம்ம கூட சேர்ந்துக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஒரு பெரிய கிரெடிட் இல்லையாது. அப்ப அப்படி ஒருவேளை அவர் நம்மளை எதிர்த்தவங்க நம்ம கூட சேர்ந்து வந்தாங்கன்னா, இன்னும் அவங்க அவங்க இன்னும் நம்ம பலன் ஆயிடும், இன்னும் அவங்க வைராக்கியமா இருப்பாங்க. இப்போ வந்து பவுல் வந்து அங்க வந்து ஜனங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கும் போது, சவுல் அந்த பேர்ல அவர் துன்புறுத்த ஆரம்பிக்கும் போது ஜெபிக்கிறவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்க, ஆண்டவரே சவுலை துரத்துங்க, அல்லது சவுலை மாதிரி பண்ணிருங்க, அவனுடைய பேரை இல்லாம பண்ணிருங்கன்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து அதுக்கு நேர் மாறான ஒரு காரியத்தை செய்தார். அதை எதிர்த்து சபையை துன்புறுத்தி பாழ்படுத்தணும்னு வந்த சவுலை பவுலா மாத்தி மாத்திட்டாரு. அவரை கொண்டே நிருபங்கள் எழுத வச்சு, சபைகளை ஸ்தாபிக்க வச்சு, இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியை மறிக்க வச்சு, இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு வெற்றி. ஆமா, அவனை வந்து துரத்துறதை விட இது ஒரு பெரிய வெற்றி, அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொல்லாதவர்கள் தங்கள் நினைவுகளை விட்டு திரும்பி போகிறதை பார்ப்பீர்கள். தீமை செய்யணும் வந்தான்ல, அந்த நினைவுகள் மாறி விட்டுட்டான், அதை விட்டுட்டு அவன் போயிடுவான், சரி வேற எதையோ நினைச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற அந்த ரெண்டு வாக்கு தத்துவத்தை கர்த்தரம கொடுத்துருக்கிறார். எப்போ இயேசு உண்மையான ஒளியான இயேசுவை ஜனங்களுடைய இருதயத்துல விதைக்க ஆரம்பித்தால், இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா ஜனங்களும், தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பொதுவா இருக்கு, பொதுவாக வந்து இயேசுங்கிற பேர் வந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கணும் இப்போவே. அப்படி விதைக்க ஆரம்பித்தா நான் இந்த காரியத்தை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லார். பின்பும் நாங்கள் அங்கே தாமதித்திருக்கையில் கர்த்தரைகளுடனே பேசி உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கொண்டிருக்கிற நினைவை காட்டிலும், சரி, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற தீமை பெரிதாக இருக்கிறதை காண்பார்கள். உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு அவன் வச்சிருக்கிற அந்த வேகத்தை விட அவன் அழிக்க தீவிரிக்கக்கூடிய தீமை பின்தொடர்ந்து பாருங்க, அது ரொம்ப பெருசா இருக்கிறத பார்ப்பாங்க. கே ஒரு பிரச்சனை வரும்போது நான் மத்தவங்க பிரச்சனையும் போய் செய்யறது இல்லை. ஆமா, இப்ப தனக்கு ஒரு பெரிய காரியம் வர்றதுனால, பெரிய விஷயம் வர்றதுனால அவங்க பாதையில போயிருவாங்க. எப்பவுமே தீமை செய்யறவங்க வந்து தங்களை சுத்தி நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் தீமை செய்வாங்க. என்ன இப்ப நானே வந்து ஒரு காரியத்தினால துரத்துண்டு நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வந்து அங்க வந்து ஓடுறவனை விரட்டுவேன்? முடியாது. ஒரு மானை ஒரு சிறுத்தை விரட்டுது, சிறுத்தைய அதை பிடிக்கக்கூடிய ஒரு வேடன் விரட்டுறான். இப்ப அந்த புலி என்ன செய்யும்? அது தன் உயிரை காப்பாற்றி ஓடிட்டு இருக்கும், தன் உயிரை காப்பாத்துமா, தான் இது வரைக்கும் துரத்தி கொண்டு வந்த அது ஏன விட்டுமா, அது மாதிரி. அப்ப அது மாதிரி கர்த்தர் வந்து அதை விட பெருசா இருக்குமா? இதை இப்ப நம்மளை துரத்துறவனை விட அவனை பின்தொடர பிரச்சனை வந்து அவனை விழுங்குற மாதிரி இருக்குமா? அது அரசாங்கத்துக்கு எதிரானதா இருக்கலாம், ஒருவேளை அரசாங்கத்தை வந்து குலுக்கிறதா இருக்கலாம், அதிகாரங்களை குலுக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய காரியம் அவங்களுக்கு வந்ததுனால அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டி நேரும் போது ஒரு சபையை வந்து துரத்துறதும் அதை போய் இடிக்கிறதும் பாழ்படுத்துறதுல வந்து அக்கறை செலுத்த மாட்டாங்க, அந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சரி, அவர்கள் இதை கண்டு பயந்து அவர்கள் தங்கள் வழிகளை விட்டு விலகுவார்கள். அப்படின்னா தேசத்துல ஏதோ ஒரு பெரிய இந்த எதிரிகள், இந்த மாதிரி வந்து தேவனுடைய ஜனங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. சரி, அது எதுன்னு சொல்லி நம்ம தெரியல, ஆனா ஏதோ ஒன்று அவங்க வந்து துரத்த முடியாதபடி ஓட முடியாதபடி ஒரு பெரிய ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். சரி, அப்ப அது என்னவா கூட இருக்கலாம், அந்த மாதிரி வச்சிருக்கிறார். சரி, உங்களை குறித்து அவர்கள் வைத்திருக்கிற தீமையான நினைவுகளை அவர்கள் உங்கள் மேல் நிறைவேற்ற கூடாதபடி நான் அவருடைய கால்களை திருப்புவேன், கைகளை பலட்சியமாக்குவேன். அவர்கள் எதிர் திசையிலே புறப்பட்டு ஓடுவார்கள். கைகளை பலட்சியமாக்குவேன்னா அவங்க வந்து நம்ம தாக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு சில ஸ்ட்ரென்த்து, சில பலம் இருக்கும். அது ஒருவேளை அதிகார பலமா இருக்கலாம், மனித பலமா இருக்கலாம், பண பலமா இருக்கலாம், அது வீக்காயிரும், அது வீக்காயிரும். இதுல ஒரு விஷயம் அதாவது நான் ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் அவருடைய கால்களை திருப்பேன், நானே திருப்பேன். ஆமா,
அவர் திருப்புவார். ஆனால் அதுக்கு நீங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க செய்யும் போது நான் இதெல்லாம் செய்வேன். அப்ப இந்த மொத்த ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனத்தில் நீங்க பார்க்கும் போதே கர்த்தர் செய்ய போகிற காரியம் வந்து நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் செய்ய போகிறதுல ரெண்டு விதமான காரியம். நீங்க இந்த நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் செய்ய போகுது, செய்யாவிட்டால் செய்ய போகுது, இதெல்லாமே இல்ல போட்டிருக்கு. சரி, இப்போ நான் ஒரு காரியம் செய்யணும், நான் அந்த காரியத்தை என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. அதை நான் செய்தால் என்ன நடக்கும், கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நான் செய்யலைன்னா என்ன செய்ய போறாரு, இந்த ரெண்டு காரியம். அப்போ மூணு விஷயங்கள் நடக்க போற காரியங்களை பத்தி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. தொடர்ந்து கர்த்தர் சொல்றார், சபையே எழும்பு, நான் உனக்கு தந்த இந்த வார்த்தைகளை தீவிரமாக சபைகளுக்குள்ளே கொண்டு போய் என் ஜனங்களுடைய காதுகள் கேட்க இதை சொல்லுங்கள். இந்த ஒரு வாசகம் தான் இப்ப நம்ம ரொம்ப தீவிரமா இந்த நிகழ்ச்சியில நம்ம இவ்வளவு வந்து விளக்கமா விலாவாரி அந்த தீர்க்க தரிசனத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுத்து ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசுவதை வழக்கமா வச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் தொடர்ந்து ஐந்து நிகழ்ச்சிகளில் பேசுறோம். காரணம் என்னன்னு கேட்டா இது ரொம்ப தீவிரமா செய்யப்பட வேண்டியது. அதே மாதிரி நம்ம டிராக்ஸ் கர்த்தர் பேசி முடிச்ச உடனே அந்த தீர்க்க தரிசனங்களை தொகுத்து இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இது ரொம்ப தீவிரமாக கொடுக்கப்படணும்னு சொல்லி வேக வேகமாக இதை வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி அதை ட்ராக்ஸாக மாற்றி இப்போவே இறத்தால நிறைய இடங்களில் கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாலேயே. சரி, அதை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு ட்ராக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நம்முடைய ட்ராக்ஸில் இப்போ புதுசாக நம்ம வந்து இந்த தீர்க்க தரிசன அந்த ஒளி சம்பந்தமான ட்ராக்ஸ் வந்து இப்போ நம்ம வேறு விதமாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுற ஒவ்வொரு ட்ராக்ஸினுடைய பின்பக்கத்துலேயும் ஒரு கியூஆர் கோடு இருக்கும். ஒரு கியூஆர் கோடு இங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும், அதை நம்ம ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அந்த கியூஆர் கோடு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் அந்த கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்லையும் இருக்குது. இப்போ இல்லாட்டா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப் ஸ்டோரில் வந்து ஃப்ரீ டவுன்லோடிங்கில் இருக்குது. அதை வச்சு அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ண உடனே, அதை படம் ஸ்கேன் பண்ண உடனே இந்த சம்பந்தமான நிகழ்ச்சி கொண்ட அந்த யூடியூப் நிகழ்ச்சி வந்து நமக்கு திரையில தெரிய ஆரம்பிச்சோம். சரி சரி, அப்ப மொபைல்ல பாத்துக்கலாம். ஆமா, அப்ப எந்த தேசத்துல இருக்கவங்க எங்க இருக்கவங்க கூட இந்த கியூஆர் கோடை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாலே ஒவ்வொரு ட்ராக்ஸ்ல இருக்கும் கியூஆர் கோடு அது வரும். அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம இன்னும் கியூஆர் கோடு வந்து இந்த ட்ராக்ஸ்ல வந்து இன்னும் போடல. ஏன் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப தீவிரமா வந்து செயல்படுத்த வேண்டியதுன்னு சொன்னதுனால நிகழ்ச்சி தயாரிக்கிறதுக்கு முன்னாலே இந்த ட்ராக்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா இனி வரக்கூடிய ட்ராக்ஸ்ல நாம இப்ப பேசுறது ஐந்து நிகழ்ச்சிகளும் பார்க்கக்கூடிய வண்ணமாக ஒரு கியூஆர் கோடு வந்து பின்னால பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த ட்ராக்ஸ் உங்க கை வந்து அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் கையில கிடைச்சதுன்னா அவங்க அதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை படிப்பதோடு இதை குறித்து நம்ம வந்து விளக்கமா விலாவாரியா பேசியிருக்கிற அந்த ஐந்து செய்தி ஆறு செய்தி அதை முழுசும் அவங்க வந்து தெரிந்து கொண்டு இன்னும் நல்லா டீட்டெயில்டா ஜெபம் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும். அதனாலதான் இந்த வசனத்தின் அடிப்படையில் அதை ரொம்ப தீவிரமா நம்ம செயல்படுத்துறோம். இதை